ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். நீங்கள் எந்த டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டைத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அப்புறம் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதான் டைட்டிலே பார்த்துருப்பீங்களா, திரும்பவும் என்ன நான் சொல்லிக்கிட்டு. பொதுவாகவே ஒரு மனுஷனை பார்த்த உடனே அட்ராக்ஷனாக தெரிய வைக்கிறதுக்கு அவனோட முகத்தோற்றமும் முடித்தோற்றமும் தான் காரணம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹேர்ஃபால், ஹேர் ப்ராப்ளம்லாம் எதனால் வருது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பளபளப்பான பொலிவான ஸ்கின் வேணும்னு யார் தான் விரும்ப மாட்டாங்க? எல்லாருமே அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆண் பெண்ணு பாலின வேறுபாடு இல்லாமல் அந்த அழகத்தை ரொம்பவே நேசிக்கிறாங்க. அந்த ஸ்கின்னை கேர் பண்ணுறதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில முயற்சிகள் எப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸ்கின்னில் மொத்தம் 5 டைப் இருக்குது. உலர்ந்த சருமம், எண்ணெய் சருமம், காம்பினேஷன் சருமம், இயல்பான சருமம், நெக்ஸ்ட்டு உணர்திறன் சருமம். ஒவ்வொரு டைப் ஸ்கின்லையும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்ல. நம்ம ஸ்கின்னு என்ன டைப்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் 2 டைப் தான் அதிகமாக இருக்கும், உலர்ந்த சருமம், எண்ணெய் சருமம். அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் முகத்தில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. டிஷ்யூ ஃபுல்லாக ஆயிலாக இருந்தால் உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின், அதாவது எண்ணெய் சருமம். டிஷ்யூவில் எண்ணெய் மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை. பச்ச டிஷ்யூ அப்படியே இருக்குன்னா உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின், உலர்ந்த மற்றும் வறண்ட சருமம். ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்தப்புறம் அந்த இடங்களில் பெரிய குழியாக மாறி இருக்கும், ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குழிகளில் இருக்கிற எண்ணெய் திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். வெளியே போயிட்டு வந்தால் வெறும் தண்ணீரையாச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஓப்பன் போர்ஸில் டஸ்டெல்லாம் தங்கி அதுவே பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். எண்ணெய் பலகாரங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ட்ரை ஸ்கின்ல குறைவான சரும உற்பத்தி இருக்கும். சீக்கிரமாகவே வறண்டு போகிறதுனால ஸ்கின் அலர்ஜி, சுருக்கம் விழுறது சீக்கிரமாக வந்துடும். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 தடவைக்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஸ்கின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். மேக்கப் தவிர்க்கணும். வெளியில் போகிறப்போ உங்கள் சருமத்துக்கு அழகு சேர்க்கறதுக்காக மேக்கப் போடுறது ஓகே தான். அதுக்குன்னு ரொம்ப நேரம் மேக்கப், ஓவர் மேக்கப் போடக்கூடாது. குறிப்பாக நைட்டு தூங்கும்போது மேக்கப்பை கழிச்சிட்டு முகத்தை சுத்தமாக கழுவிட்டு தூங்கணும். வெயிலில் போகிறப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக கடலை மாவு பயன்படுத்திக்கலாம், கற்றாழை பயன்படுத்திக்கலாம். சரும பராமரிப்புக்கு கற்றாழை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்குது. கற்றாழையில் பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இது நம்ம சருமத்துக்கு ஊட்டமாகவோ ஈரப்பதத்துடனும் வைக்க உதவுது. கடலை மாவு ஸ்கின்னை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வச்சுக்க முடியுது. கற்றாழையை நல்லா கழுவி அந்த ஜெல்லை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால வேர்க்குரு, முகப்பொரு வராமல் தடுக்கும். வாரம் ஒரு முறை நீராவி பிடிக்கணும். நீராவி பிடிக்கிறதுனால உங்கள் தோலில் சிறு சிறு துளைகள் திறக்கப்பட்டு அதில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். சரிப்பா, நீ சொல்கிறெல்லாம் கரெக்டு தான். இப்போ என் ஃபேஸ் வந்து கண்ணாடி மாதிரி பல 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 பலான் இருக்கும். அதுக்காக வழி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சர்க்கரை ஸ்க்ரப், அதாவது சுகர் ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இறந்த செல்களை வெளியேற்றுது. வீட்டில் இருக்கிற சர்க்கரை, தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் ஒன்றா கலந்து அதை ஃபேஸில் வச்சு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணணும். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சருமத்தை ஈரப்பதமாக்கி ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அரிசி தண்ணீர், ரைஸ் வாட்டர். இதுவும் ஒரு நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் தான். புளிச்சு போன அரிசி தண்ணீரை வச்சு உங்கள் முகத்தில் தடவணும். இப்படி பண்ணுறதுனால புற ஊதா கதிர்களால் ஏற்படுற பாதிப்புகளை தடுக்குது. நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ஒரு சுரப்பு இருக்குது. இதுதான் நம்ம ஸ்கின்னை அழகாக காட்டுது. இந்த சுரப்பு உருவாகுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஸ்கின்னை கண்ணாடி போல் பளபளன்னு மாற்றிடும். தயாரிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். அரிசியை கொதிக்க விட்டு வடிகட்டி அப்புறம் அந்த தண்ணியை 2-3 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். அது அப்படியே நொதிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, புளிச்ச அரிசி தண்ணீர் ரெடி. தேனில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. இது சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் பளபளப்பாகவும் இருக்க உதவுது. ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமான தேன் தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ சொன்னதெல்லாம் நல்ல சுத்தமான கலப்படம் இல்லாத தேனில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கேன். தேனை ஒரு நாளைக்கு 2 முறை தடவி குளிர்ந்த நீரில் கழுவி விடணும். நெக்ஸ்ட்டு விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் இ சீரம். எப்படி நம்ம உடலுக்கு சில விட்டமின்கள் தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம சருமத்திற்கும் தேவைப்படுது. இதுக்கு விட்டமின் கேப்சூல் சாப்பிட்டுக்கலாம். விட்டமின் சி இருக்கிற பழங்கள், காய்கறிகள், கீரைகள் டெய்லி சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா சீரத்தை நேரடியாக தோலில் தடவிக்கலாம். கோல்டு வாட்டரில் ஃபேஸை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தினமும் காலையில் சீரம் தடவுறதுனால சருமம் இறுக்கமாகவும் கூடுதல் பளபளப்பு கிடைக்கும், சுருக்கம் வராமல் தடுக்கும். ஐஸ் கியூப், ஐஸ் கட்டியை வச்சு ஸ்கின்னுக்கு மசாஜ் பண்ணலாம். சிலருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும். ஐஸ் கட்டியை முகத்தில் தேய்க்கிறதுனால சளி பிடிச்சிக்கணும்னு பயப்படுவாங்க. பயப்பட வேணாம். ஐஸ் கட்டியை நேரடியாக முகத்தில் தடவாமல் அது ஒரு காட்டன் துணியில் வச்சு முகத்தில் வச்சு வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையம், டார்க் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். ரோஸ் வாட்டர்,
ரோஜா இதழை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் கொதிக்க வச்ச ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்ச ரோஜா இதழ்களை வடிகட்டி அந்த நீரை ஃப்ரிட்ஜில் வச்சு இதை முகத்தில் தடவி வந்தால் முகம் ரோஜா இதழ் மாதிரி ஷைனிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடைகளில் விற்கிற ரோஸ் வாட்டர் வாங்கி முகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள்ஸு, ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிய போகிறதில்ல, இதோட தொடர்ச்சி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.